ஆன இயற்கை சூழலில் சூழ்ந்திருக்கும் எமது இளையோர் கிராமத்தில் எழிலோடு உங்கள் முன் நிற்கிறேன். உங்கள் வருகையினால் எங்கள் இதயத்தில் மகிழ்ச்சி பொங்கிறது. இதை வணங்க இறைவணக்க பாடல் தொடங்குகிறது. மேடையில் அமர்ந்திருக்கும் பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய திருச்சி சலேசிய மாநில தலைவர் அர்ப்பணியாளர் அகிலன் அவர்களே, எமது எளிய அழைப்பை இன்முகத்துடன் ஏற்று எங்களது மகளிர் தின விழாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இங்கு வருகை புரிந்துள்ள தமிழக சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் திரு இனிவோ இருதயராஜ் அவர்களே, இம் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய புதுக்கோட்டை மாவட்ட கவுன்சிலர் திரு டி செல்வம் அவர்களே, மேல புதுவையில் பஞ்சாயத்து தலைவர் திருமதி திவ்யா சுரேஷ் அவர்களே, கீரனூர் மறைவட்ட அதிபர் மதிப்பிற்குரிய அருட்பணியாளர் அருளானந்தம் அவர்களே, நண்பர் தொழில் அதிபர் திரு ஆனந்த் மாணிக்கம் அவர்களே, கீரனூர் தொன்போஸ்கோ இளையோர் கிராமத்தின் தலைவர் அருள்பணி ஜான் பர்னபாஸ் அவர்களே, அருள் சகோதரிகளே, இந்த உலக மகளிர் தின பெருவிழாவிற்கு சொந்தக்காரர்களான பெண்கள் சுய உதவிக்குழு உறுப்பினர்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த காலை வணக்கங்களையும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களையும் உங்கள் அனைவரையும் வரவேற்கும் அன்பு பணியில் உங்கள் முன் நிற்கின்றேன். நம் பேரன்பிற்கும் பாசத்திற்கும் நமது நன்றிகளுக்கும் உரிய நமது திருச்சி சலேசிய மாநில தலைவர் அருள் தந்தை அகிலன் அவர்களை இந்நிகழ்விற்கு வருக வருகவென இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். அவர் நமது தொன்போஸ்கோ கிராமத்தில் இளையோர் கிராமத்திற்கு மட்டுமல்ல, தென் தமிழகத்திலே உள்ள அனைத்து தொன்போஸ்கோ மையங்களுக்கும் அவர் தலைவராக இருக்கின்றார். நல்ல ஒரு தந்தையும் ஆசானும் ஆவார். தந்தையே, எங்களை தங்களை எம் நடுவில் வரவேற்பதிலே விரும்பு என்று முடங்கி விடாமல் இன்றைய காலச்சூழலுக்கு தேவையான சமய நல்லிணக்கம், சமய ஒற்றுமை, அமைதி, சமூக நீதி இவற்றிற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்துள்ளவர் திரு இனிகோ என்று நாம் உறுதியாக கூறலாம். தமிழகத்தின் மாபெரும் அரசியல் தலைவர்களில் ஒருவர் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி. அவர் மாபெரும் தமிழ் எழுத்தாளரும் கூட என்பதை தமிழ் உலகம் அறியும். குறிப்பாக அவர் எழுதிய ஆயிரம் ஆயிரம் கடிதங்கள் ஏற்படுத்திய அரசியல் மற்றும் சமூக தாக்கங்களை ஆய்வு செய்து அதிலே டாக்டர் பட்டம் பெற்றவர் திரு இனிகோ இருதயராஜ் அவர்கள். 2 மாதங்களுக்கு முன்பே அவரை அழைத்து விட்டோம். அவருடைய பணிகளின் முக்கியம் கருதி அவரது பணி திருச்சி கிழக்கு தொகுதிக்கு மட்டுமல்ல, அவர் ஆட்சி வரும் சமய நல்லெண்ணம்,
சமய ஒற்றுமை சமூக நீதி பணிகள் தமிழகம் முழுவதும் உள்ளன. அவ்வகையில் தமிழக மக்கள் அனைவருக்கும் உரியவர் அவர் என்பதை பெருமையுடன் கூறி நம் அழைப்பை ஏற்று நம்மை சந்திக்க அன்புடன் வருகை புரிந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் திரு இனிகோ இளையராஜ் எம்எல்ஏ அவர்களை நம் அனைவரின் சார்பிலே வருக வருக இளைஞர்கள் தூக்கி வரவேற்கின்றேன். நமது புதுக்கோட்டை மாவட்ட கவுன்சிலர் நமது பாசத்திற்கும் அன்பிற்கும் உரியவர் திருவாளர் பி செல்வம் அவர்களை வருக வருகவென நம் அனைவரின் சார்பிலும் வரவேற்கின்றேன். நமது மகளிர் தின விழா ஒவ்வொன்றிலும் தவறாமல் மகிழ்ச்சியுடன் பங்கேற்பவர் நமது தொம்போஸ்கோ இளையோர் கிராமத்திற்கு நல்லதொரு சாலை அமைத்து தர நமக்கு தேவையான ரோடு இல்லையா உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அல்ல இந்த சாலை அமைத்து தருவதற்கு தர வேண்டும் என்று நாம் அவரிடம் கேட்டுக்கொண்ட பொழுது அதற்கான பொறுப்பை இதே மகளிர் தினத்தில் ஏற்றுக்கொண்டவர் திரு செல்வம் அவர்கள். கொரோனாவால் சிறிது கால தாமதம் என்றாலும் வரும் மே மாதத்தில் நமக்கு நாமே அரசு திட்டத்தின் கீழ் பணிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. அவருக்கு நம் அனைவரின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் மேடையில் அமர்ந்திருக்கும் மேல புதுவை பஞ்சாயத்து தலைவர் திருமதி திவ்யா சுரேஷ், நமது கீரனூர் பங்கு தந்தை, நமது பங்கு தந்தை அருள் பணியாளர் அருளானந்தம், தொழிலதிபர் நம் நிரந்தர நண்பர் திருவாளர் ஆனந்த் மாணிக்கம், இவர்கள் அனைவரும் நமது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், என் நம் அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களை நம் அனைவரின் சார்பிலே வருக வருகவென்று அன்போடு வரவேற்கின்றேன். நம் நடுவிலே உள்ள திருச்சி சலேசிய மாநிலத்தின் பிற சலேசியர்கள், பிற அருள் பணியாளர்கள், குறிப்பாக அருள் சகோதரிகள் அனைவரையும் நம் அனைவரின் சார்பிலே வருக வருகவென்று வரவேற்கின்றேன். திருச்சி சலேசிய மாநில தலைவர் அருள் பணி எஸ் சைலன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்ட கவுன்சிலர் அண்ணன் திரு டி செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திருமதி ஜூலி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மகளிர் தின விழா என்பது நாமெல்லாம் எங்கள் தலைவர் அவர்கள் மகளிருக்காக நிறைய திட்டங்களை அறிவித்தார்கள். அந்த திட்டத்தின் தொடர்பாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் முன்னிறுத்தி பேசிக்கொண்டு தான் வருகிறோம். மாதம் அவர்கள் பெறப்பட்ட கடன் முதல் தள்ளுபடி, அவர்கள் 5 பவுனுக்கு கீழே நகை வச்சிருந்தால் தள்ளுபடி, அதைப்போல மாதந்தோறும் இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் போனஸ் வழங்குவதாக தேர்தல் நிலையத்திலே தலைவர்கள் அதை தேர்தலுக்கே வெளியிட்டார்கள். அதையும் இந்த தொடர் சட்டசபை கூட்டத்தில் முடிவெடுத்து மந்திரி சபையில் நிதியமைச்சரிடம் பரிந்துரை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கார்கள். இன்னும் 2-1 தினத்தில் அது முடிவெடுத்து வருகிற மந்திரி சபை கூட்டத்தில் அதையும் அறிவிப்பார். இங்கே வந்திருக்கும் அனைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் இல்லம் தேடி வருவதை இந்த மகளிர் தினத்திலே செய்தியாக சொல்லி, அதே போல ஒவ்வொரு மகளிர்களும் அவர்களெல்லாம் வீட்டுல தான் இருப்பார்கள், அவர்களோட சேர்ந்த கணவர்கள் தான் வெளியே சென்று வருவார்கள். ஆனால் இப்போ அப்படி இல்லை, இந்த மகளிர்களை வெளியே வர வைக்கணுன்றதாக தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பெல்லாம் ஆட்சிக்கு வந்துச்சோ மகளிர் மட்டும்தான் பத்த அவர் யோசிப்பார், பேசுவார், அவர் தந்த திட்டத்திலே போடுவார். 33% இடதுகளுக்கிடா இருந்ததை தலைவர்கள் கவனம் ஈற்று இன்னைக்கு 50% இடதுக்கு கொடுத்திருக்கார்கள். அதனால தான் நம்மளுடைய மேலப்புற ஊராட்சி நிலையை கூட தலைவர் மகளிர் வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைஞ்சு சகோதரர் திவ்யா சுரேஷ் அவர்கள் இங்கே மகளிர் வந்திருக்கார்கள். ஏன் முன்னே சொல்ல போனால், நேற்று நடந்து முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் சென்னையினுடைய தலைமை மேயர் தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்கள் அந்த பதவியை வகித்தார்கள். அங்கே இன்னைக்கு ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர் தான் அந்த மேயர் அவர்கள், அவருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து தமிழகம் முழுவதும் தலைமைக்கு தலைமையிடமாக உள்ள சென்னை மேயராக அவர் தான் பொறுப்பேற்றிருக்கார். அதே போல நம்ம அருகாமையில் உள்ள நம்மளுடைய மாவட்டத்தில் புதுக்கோட்டையும் சரி, நம்மளுடைய அருகாமையில் இருக்க கீரனூர் பேரூராட்சியும் சரி, இன்னைக்கு வழங்கப்பட்டுள்ள பதவிகள் மகளிர் தான் அதிக பதவிகள் வகிக்கிறார்கள்.
அத போன்று இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மகளிரிலும் அவ்வளவு பகுதியில் என்ன பணியாற்றணுமோ என்ன செய்யணுமோ செய்தியெல்லாம் இங்கே இருக்கிற அனைவருமே சிறிய பதவியிலிருந்து பெரிய பதவி வழங்குவார்கள் கழகமும் வழங்கும் இந்த மக்களும் ஏற்றுக்கொண்டு வழங்குவார்கள் நீங்களும் அறிவிக்கலாம் பேசலாம் என்று சொல்லி அவர் போன ஆண்டு பேசும்பொழுது சொன்னார் நம்முடைய பாதர் அவர்கள் இங்கே சால வசதி இல்லை அதுக்கு தான் இந்த மக்கள் பிரதிநிதியாக பொறுப்பேற்றிருக்கிற உங்களை தலைவரை கவுன்சிலர் எல்லாம் அழைத்திருக்கிறோம்னு சொன்னார்கள் அவ்வளவு ஒரு முயற்சி எடுத்து பாதர் சுந்தரம் செய்தார்கள் என் முயற்சி எடுத்து பார்த்தேன் எனக்கு வந்து ஒரு வருடத்துக்கே வெறும் 12 லட்சம் ரூபா தான் கொடுத்தாங்க அந்த 12 லட்சம் ரூபாய் இந்த சாலை அமைப்பதற்கு இயலவில்லை இந்த ரோடு போடணும்னா மினிமம் நம்ம பைபாஸ் இருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 75 லட்சம் ரூபா தேவைப்பட்டுச்சு 75 லட்சம் ரூபாய் பெறுவதற்கு நிறைய முயற்சி எடுத்தேன் முடியவில்லை அதனால தான் சூசப்பிராமட்டி ஊர் வரையும் ஏற்கனவே மெட்டல் செல் அமைச்சு நல்லபடியாக இருக்குது அதுவரையும் வரலாம் அதுக்கு இங்கிட்டு வந்து இப்போ கடந்து தொடர் மழையின் காரணமாக ஒரு மாதம் 1.5 மாதமாகவே தொடர்ந்து மழை 40 நாள் 45 நாள் அது 45 நாளுமே இந்த வழியில் செல்ல முடியாத அளவுக்கு ஒரு 4 அடி உயரம் தண்ணி ஏறிவிட்டது அதனால தான் பாலகடம் சொன்னேன் இனிமேல் நம்ம மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் பணம் கொடுக்குறதோ சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினர் நமக்கு தரமாட்டார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை அணுகுவோம் அவரிடம் நமக்கு நமக்கு 1 கோடி ரூபாய் பணம் வந்திருக்கு நம்ம 33% கொடுத்தால் அவர் வந்து 100% நம்மளுக்கு வழங்குவார் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் எங்களுடைய பங்களிப்பு எவ்வளவு தேவை என்று கேட்டார் நீங்கள் நிறையா கொடுத்தாலும் போதும் தான் எவ்வளோ கொடுத்தாலும் கொடுங்கள் நீங்கள் ஒரு 5 லட்சம் ரூபாய் உங்கள் சபையிலிருந்து பெற்றுக் கொடுங்கள் நான் மீது உள்ளதை தரேன்னு சொன்னேன் அவர் 5 லட்சம் சொன்னதிலிருந்து ஒரு தினத்திலே அவர் பெற்றுக் கொடுத்தார் மறுதினமே நானும் 874000 ரூபாய் டிடி எடுத்து மொத்தம் 13,74,000 ரூபாயை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கி தமிழகத்தோட நமக்கு நாம திட்டத்தின் கீழே இந்த சபைக்கு வருவதற்கு 41,22,000 ரூபாய்க்கு மதிப்பீடு தயார் செஞ்சு டெண்டர்களுக்காக நமது பஞ்சாயத்து யூனியனில் இருக்கு அது ஈட்டோ கொள்கை டெண்டர் வைக்கணுங்கிறதுக்காக ஒரு 15 நாளாக காலதாமதம் சென்றுகிட்டு இருக்கார் அந்த ஒன்றியத்தினுடைய ஆணையர் அவர்களிடம் ஈட்டோ கொள்கை பெற்றவுடன் இன்னும் ஒரு வாரத்திலே டெண்டர் போட்டு விடுவோம் இன்னும் மினிமம் ஒரு 2 மாத காலத்துக்குள் ஏப்ரல் மே ஜூனுக்குள்ளே முழுமையாக முடிச்சு அடுத்த ஆண்டு நீங்கள் வருவதற்கு முன்னால் டோட்டலாக அந்த பைபாஸ் சாலையிலிருந்து இங்கே வரையும் தார் சாலையில் வருவேன் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி விடுகிறேன் நன்றி வணக்கம் மழை பெய்து திரும்பி மீண்டும் மழை என்று சொல்லியிருக்கார்கள் அதனால அண்ணன் கொஞ்சம் தாமதமாக கொஞ்சம் உயர்த்தி போடும்படி எங்களுடைய அனைவரின் சார்பாக கேட்டதை கொடுத்ததற்கு நன்றி கூறுகிறேன் வரலாற்றில் எழுதும் எழுத்துக்கள் எல்லாம் எழுத்துக்கள் அல்ல வண்ணங்களின் குவிகளில் சில எண்ணங்கள் அனுபவ பாதைகள் அவைகள் உதயமானதோ துடிக்கும் உள்ளத்தில் அந்த உள்ளத்திற்கு ஆசி உரை வழங்க சலேசிய மாநில தலைவர் அருள்பணி எஸ் அகிலன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன் மகளிர் தினம் அருமையாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த பகுதி எப்படி இருந்தது சில ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்க ஒரு சில ஆண்டுகளிலே எவ்வளவு வளர்ச்சியை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த சலேசிய சபை மட்டும் முயற்சி இருந்திருந்தா அது நடந்திருக்குமா நடந்திருக்குமா இல்லையா நடந்திருக்காது நீங்கெல்லாம் ஒற்றுமையாக ஓர் அணியாக பெண்களாக இணைந்து இணக்கமுடன் ஒற்றுமையுடன் செயல்படும் பொழுதுதான் அந்த வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதனால இன்னைக்கு மகளிர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார பெருமையோடு பாராட்ட விரும்புகிறேன் அதுவும் குறிப்பாக தலைமை பொறுப்பில் இருக்கிற எல்லா மகளிர் சுய உதவி குழுக்களுடைய தலைவிகள் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பாராட்டுகிறேன் உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று 2-3 ஆண்டுகள் இதற்குள்ளாக ஏறக்குறைய ஒரு 50 குழுக்கள் இந்த 50 குழுக்களிலிருந்து 650 உறுப்பினர்கள் எல்லோரும் உங்களை எல்லாம் வைத்து 50 லட்சத்திற்கும் மேலாக பணம் இப்பொழுது உங்களது கையில் இருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய பெரிய சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னா நான் வந்து ப்ரொவின்ஷியலா இருக்கிறேன் தலைவரா இருக்கிறேன் இந்த திருச்சி அதாவது பெரம்பலூருக்கு கீழே நாகர்கோயில் வரைக்கும் இந்த பகுதி திருச்சி மறை மாநிலத்தில் இருக்குது இதுல 31 சலேசிய இல்லங்கள் இருக்கிறது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு 6-7 இது போன்று பெரிய இல்லங்களிலே அல்லது பல ஊர்களிலே இது போன்று மகளிர் சுயதவி குழுக்கள் எல்லாம் காரியம் நம்ம மகளிர் சுயதவி குழுக்கள் எல்லாம் வச்சிருக்கிறோம் நிறைய உறுப்பினர்களை வச்சிருக்கிறோம் நிறைய பணம் வச்சிருக்கிறோம் இது எல்லாமுமே வெறும் பணத்தை அடிப்படையாக வைத்து மட்டும் இயங்குகின்ற குழுக்களாக இருக்கக்கூடாது
இத நம்ம மனசுல வச்சுக்கணும். பணம் மட்டும் நமக்கு இருந்தா மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. பணம் விரைவாயிடும். பணம் என்னைக்கு நம்ம சம்பாதிச்சுக்கலாம். பணம் நமக்கு தேவைதான். ஆனா அந்த பணம் வளர்ச்சி அடைகின்ற போது நம்முடைய குடும்பங்களும் வளர்ச்சி அடையணும். நான் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில வளர்ச்சி அடையணும். இங்க கூட்டத்துல நான் முதல் முறை வந்திருக்கிறேன். அப்ப வந்து பேசுறதுக்கு தயக்கம் இருந்தது, பாட்டு பாடுறதுக்கு தயக்கம் இருந்தது, ஒன்னா வந்து செயல்படுறதுக்கு இப்போ ஆரம்ப நிலையில இருந்தோம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு பாருங்க, இறைவணக்கம் சூப்பரா பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு தலைவி அருமையாக இங்க வரவேற்கிறது எல்லாம் பேசுறது எல்லாம் ஒரு தலைவி தான் இங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆட போறாங்க, இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கிறது. அப்போ இவ்வளவு வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கிறது. அதனால வெறும் பணத்தை மட்டும் மையமாக வைத்து நம்முடைய குழுக்கள் இயங்கக்கூடாது. மாறாக எல்லா வகையிலும் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை முதல் கருத்தாக நான் வைக்க விரும்புகிறேன். பாலமுருகன் அவர்களே, மேல புதுவையில் ஊராட்சியினுடைய மன்ற தலைவர், சகோதரி திவ்யா சுரேஷ் அவர்களே, கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தினுடைய புதுக்கோட்டையினுடைய மாவட்ட செயலாளர் திரு அந்தோணிசாமி அவர்களே, இளைஞரணி செயலாளர் ஜெரால்ட் அவர்களே, கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தை சேர்ந்த ஜோசப் அவர்களே, மற்றும் திரளாக வருகை தந்திருக்கின்ற அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, திரளாக வருகை தந்துள்ள எனதருமை பெண் சமுதாயமே, உங்கள் அனைவருக்கும் இந்த காலை நேர வணக்கங்களையும் பெண்கள் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆணாதிக்க சமுதாயத்திலிருந்து பெண்களுக்கான உரிமைகளை வென்றெடுத்த நாள் தான் பெண்கள் தினம். வீட்டை விட்டு அந்த காலத்தில் பெண்கள் எங்கும் வருவது கூட கிடையாது. அடுப்பூதுகின்ற பெண்களை தான் நாம் அதிகமாக பார்த்திருக்கின்றோம். ஆனால் அன்று இன்றைக்கு அந்த நிலையெல்லாம் மாறி வானிலே பறக்கின்ற அளவிற்கு பெண்களுடைய வளர்ச்சி அடைந்துள்ளது என்பது மிகப்பெரிய விஷயம். எனக்கு முன்பு சொன்னார்கள், பெண்கள் தினம் எப்படி நடத்தப்பட்டது என்று. ஆண்களுக்கு நிகரான சம்பளம் கொடுக்கப்படவில்லை. நானும் அந்த வேலை தான் செய்யறேன், ஆணும் அதே வேலை தான் செய்யறாரு. ஆனா ஆணுக்கு அதிகமான சம்பளம், பெண்ணுக்கு அதிகமான சம்பளம் கிடையாது என்பதை எதிர்த்து அமெரிக்காவிலே மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டது. எப்படி என்றால், பெண்களுக்கான எக்ஸ்போர்ட் கம்பெனி, கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில ஆண்களும் அதே வேலை செய்யறாங்க, பெண்களும் அதே வேலை செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு இவங்களுக்கும் சம்பளம் இவங்க மாத்த, ஏன்னா நீ பெண் என்கிறதற்காக. அதை எதிர்த்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி பிறகு 1917 ஆண்டுதான் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து நமக்கான ஒரு தினமாக அந்த போராடியவர்கள் பெற்ற வெற்றியை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் மகளிர் தினம் இன்றைக்கு உலகம் முழுவதும் மிக சிறப்பாக மார்ச் 8 நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பெண்கள் அடுப்புகின்ற பெண்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய கிராமங்களில் எல்லாம் பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்து பெண் கல்வியை முதன் முதலாக இந்த தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிற்கு கொண்டு வந்தவர்கள் யார் என்று சொன்னால், இங்கே இருக்காங்களே அருட்தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் கிறிஸ்துவ மிஷினரிமார்கள் தான். அதனாலதான் இன்னைக்கு பல இடங்கள்ல, பல கிராமப்புற பகுதிகளில், நீங்க நகர்ப்புற பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங் கட்டி ஸ்கூல் வச்சிருக்கிறத பார்த்துருக்கோம். இன்றைக்கு புது புதுதா ஏகப்பட்ட ஸ்கூல்கள் ஆரம்பிக்கப்பட்டு நல்ல ஃபீஸ் வாங்குறாங்க. ஆனா கிட்டத்தட்ட 50-60 வருடங்களுக்கு முன்பே, கிட்டத்தட்ட 165 வருடங்களுக்கு முன்பே கூட பல்வேறு கிராமங்களில கிராமப்புற பெண்கள் படிப்பறிவு பெற வேண்டும், அந்த கல்வி அறிவை பெற்றால்தான் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், கற்றவர்களுக்கு சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு என்ற பழமொழிக்கு ஏற்ப அவர்கள் படித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் தனியாக நிற்கக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள் என்பதை மனதில் கொண்டு இந்த கிறிஸ்தவ மிஷினியர்மார்கள் தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டு அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள்
இவர்கள் எல்லாம் கிராமப்புறங்களிலே ஆரம்பிக்கப்பட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. பார்த்துருக்கீங்க எத்தனை பேர் எத்தனை கிராமப்புறத்தில் சிஸ்டர்ஸ்லாம் வந்து அங்கேயே தங்கி இந்த கிராமப்புற பகுதியில் கூட அருட்தந்தையர்கள்லாம் இங்கு வந்து உங்களை எல்லாம் ஊக்குவிக்கின்ற பணியை செய்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அர்ப்பணிப்பு வாழ்வைக்கு நாம் நிச்சயமாக அவர்களை பாராட்டியே ஆக வேண்டும். எனவேதான் அவர்களுடைய வாழ்வு இப்படிப்பட்ட மிக சிறப்பான வாழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் கல்வி வேலைவாய்ப்பு நிலைகளை மேம்படுத்த வேண்டும் என்று ஓங்கி அதிகமாக அரசியல் அரங்கில குரல் கொடுத்தவர் யார் என்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள். பெரியார நம்ம என்ன பண்றோம், அவர் மதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற அந்த ஆங்கிள் தான் பார்க்கிறோம். ஆனா பெண் விடுதலைக்காக இன்னைக்கெல்லாம் நம்மெல்லாம் இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துருக்கோமே, அந்த காலத்துல பெண்கள் உட்கார்றதுக்கான அனுமதி உண்டா? ஆண்களுக்கு முன்னாடி உட்காரக்கூடாது. இன்னைக்கெல்லாம் இப்ப நமக்கு பல பேருக்கு தெரியாது இந்த சூழ்நிலைகள்லாம். ஆனா அந்த காலத்திலேயே ஆணுக்கு நிகரானவள் பெண் என்று ஓங்கி குரல் கொடுத்தவர் யாருன்னு சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள். பெண் விடுதலைக்காக மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் நடத்தினார். அந்த போராட்டங்களினுடைய நீச்சியாகத்தான் அவர் வழிவந்த நம்மளுடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோதுதான் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக மிகுந்த பாடுபட்டு பல்வேறு திட்டங்களை வகுத்தவர். ஏனென்றால் அவர் பெரியார் வந்த வழி வந்தவர். எனவேதான் நம்மெல்லாம் முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா அதுல என்ன ஆண் குழந்தை வராதா? இப்ப நீங்களும் பாத்துட்டு நமக்கு எங்களை பெண்ணா இப்படின்னு மூஞ்சி சொல்லிக்கக்கூடிய காலம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. இதுக்கு முன்னாடினா பெண்ணை வந்து இந்த சிசுவை கொலை பண்ணக்கூடிய கூடிய அளவுல கூட இருந்திருக்காங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அந்த குடும்பத்துல எதுக்குடா கொலை பண்ற, சொத்து பிரிக்க முடியாதுங்கிறதுக்காண்டி தானே. இந்த ஆண்களுக்கான நிகரான சரிசமமான பெண்களுக்கும் சொத்திலே உரிமை ஒன்று என்று சட்டத்தை கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் நீ குடும்பத்துல ரயில் ராயல் ரைட்டா, எனக்கும் உரிமை இருக்கு, பாதியா பிரிச்சு கொடுன்னு கேக்குறோம். கரெக்டா அந்த அம்மா சிரிக்கிறாங்க.